Good morning, students. நம்ம ஏற்கனவே போன வாரத்துல எண்களை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதே எண்கள்ல பயிற்சி 1.2 எப்படி எப்படி செய்யணும்னு நான் சொல்லிறேன். நீங்க அதே மாதிரி செஞ்சு எனக்கு சென்ட் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, முதல்ல இருக்க மூணு கணக்கு இருக்கு. ஒன்னாம் கணக்குல அதுல பெரிய நம்பர் எதுவோ அதுக்கு இந்த மாதிரி குறி போடணும். சின்ன நம்பர் பக்கம் இந்த மாதிரி குறி போடணும். ரெண்டுமே சமமாக இருந்தால் இந்த குறி போடணும். இந்த மாதிரி எழுதி அனுப்பிடுங்க. அடுத்தது சரியா தவறா அதையும் எழுதி அனுப்பிடுங்க. அடுத்தது மூணாம் கணக்கு பாருங்க. மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த எண்களில் மிக பெரிய எண் எது, மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் நம்பரை ஒவ்வொன்றா நம்ம எண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்க, இதில் எத்தனை எண்கள் இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 இதில் மொத்தம் 8 நம்பர் இருக்குது. இதில் 9 நம்பர் இருக்குது, இதில் 10 நம்பர் இருக்குது. அப்போ இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தா, இந்த 10 நம்பர் இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய நம்பர். 8 நம்பர் இருக்குது சின்ன நம்பர். இப்போ ரெண்டுமே 8 நம்பராக இருந்தால் மொதல் நம்பர் எது பெருசோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு நம் எண்களே கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம பெரிய எண் சிறிய எண் எடுத்து எழுதிருங்க. அடுத்து ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இறங்கு வரிசையில் எழுதணும். அதாவது பெரிய எண்ணிலிருந்து சின்ன எண் வர வரைக்கும் நம்ம இதை எழுதணும். அடுத்தது 5 நம்பர் பாருங்கள். நான் போன தடவை நடத்தும் போதே 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000 இப்படி தான் நம்ம நம்பரை வாசிக்கணும்னு சொன்னோம். இப்போ நீயா ஒரு 8 இலக்க நம்பர் எழுதணும். அதாவது இந்த மாதிரி 8 நம்பர் எழுதணும். இதில் 10,00,000 இடத்துல 6 நம்பரும், 10,000 இடத்துல 9 நம்பரும் இருக்கிற மாதிரி ஒரு 8 இலக்க எண்ணை வந்து நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பணும். அடுத்தது 6 பாருங்கள். ராஜன் 4, 7, மற்றும் 9 இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்களை எழுதுகிறான். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும்? அதாவது 3 இலக்க எண்ணனா 3 நம்பர் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 479 அல்லது 974. இப்போ 3 நம்பருமே இந்த 3 நம்பரை வச்சு தான் நீங்கள் எழுதணும். இப்போ இதே மாதிரி எத்தனை நம்பர் எழுத முடியும் அப்படின்னு பார்த்து எழுதி அனுப்பிடுங்க. அடுத்தது 7 ஏடிஎம் நம்பர் ஒன்று இருக்குது. அதில் 4 நம்பர் 9, 4, 6, 8 வச்சு தான் அதோட பாஸ்வேர்டு வந்து இருக்குது. கடவுச்சொல்னால் பாஸ்வேர்டு. இதில் மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண். அப்போது இதில் இருக்கிறதுலையே சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும். அதாவது இதில் இருக்கிறதுலையே சின்ன நம்பர்னால் நம்ம முதல்ல சின்ன நம்பர் வச்சு தான் செய்யணும். அப்போது 4, 6, 8, 9 இப்படி செய்வோம். ஆனால் இரட்டை எண்ணுன்னு கொடுத்துட்டாங்க. இரட்டை எண்ணுன்னா கடைசியில் 9 வரக்கூடாது. அப்போது அது வந்து இரட்டை எண்ணாக இருக்கணும் அப்படின்னா 8 அல்லது 6 தான் முடியணும். அப்போ எந்த நம்பர் கரெக்டான சின்ன நம்பர் இரட்டை எண் அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதுங்க. அதே மாதிரி தான் 5 இலக்க குறிட்டுனா பின்கோடு நம்பர். இது மொத்தம் 6 நம்பர் இருக்கும். இதில் மொதல் 3 நம்பர் கொடுத்துட்டாங்க, 6, 3, 1. அடுத்த 3 நம்பர் இதை வச்சு நீங்கள் வந்து 0, 3, 6 வச்சு நீங்கள் எழுதணும். அது வந்து மிகப்பெரிய நம்பர் என்ன வரும், மிகச்சிறிய எண் என்ன வரும்னு கண்டுபிடிச்சி எழுதுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், சில மலைகளோட உயரம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உயரமான மலை எதுன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து உயரத்தை கொண்டு எது பெரிய, எது உயரமான மலை. இப்போ இது 4 எது ரொம்ப உயரம்னு பார்க்கலாமா? ஆனைமுடி தான். அதுக்கடுத்து என்னது, தொட்டபெட்டா. அதுக்கடுத்து வெள்ளியங்கிரி. அதுக்கடுத்து மகேந்திரகிரி. இந்த மாதிரி வரிசைப்படுத்தி நீங்கள் எழுதியிருக்கணும். அடுத்தது ஆனைமுடிக்கும் மகேந்திரகிரிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்னென்னா, இதிலேருந்து இதை கழித்து எவ்வளோ உயரம் வந்து மகேந்திரகிரி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எழுதணும். இந்த மாதிரி பயிற்சி 1.2 இருக்க எல்லா கணக்குகளையும் எனக்கு எழுதி எல்லோரும் அனுப்பி வச்சுருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.